சட்டமன்ற நிகழ்வுகளை முழுமையாக நேரடி ஒளிபரப்பு செய்வது தொடர்பான வழக்கில் சபாநாயகருக்கு உத்தரவு பிறப்பிக்க முடியுமா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு குறித்த முழுமையான விவரத்தை பதிவு பண்ணுங்க. சட்டமன்ற நேர நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்யக்கூடிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த், லோக்சத்தா கட்சியினுடைய ஜெகதீஷ்வரன் மற்றும் அதிமுக வேலுமணி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணை கொண்ட பொழுது சட்டமன்ற நிகழ்வுகள் பகுதி பகுதியாக ஒளிபரப்பு செய்யப்படுவதாகவும், மற்ற அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் பேச்சுகள் முழுமையாக ஒளிபரப்பு செய்யாமல் பாரபட்சம் காட்டப்படுவதாகவும் மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி மக்களவை மாநிலங்களின் நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும் நிலையில் டிஜிட்டல் யுகத்தில் சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்வதில் என்ன சிக்கல் உள்ளது என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அரசு தலைமை வழக்கறிஞர் சண்முகசுந்தரம், சட்டமன்ற நிகழ்வுகளை முழுமையாக நேரடி ஒளிபரப்பு செய்வது சாத்தியமற்றது எனவும், சில நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுவதும் விளக்கம் அளித்தார். அதிமுக வேலுமணி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன், நாடு முழுவதும் சட்டமன்றங்களின் நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்ய தேசிய ஈவிதான் என்ற திட்டம் துவங்கப்பட்டு 463 கோடி ரூபாய் ஒடுக்கப்பட்டுள்ளதாகவும், தனி செய்தி அதற்காக உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதனையடுத்து சபாநாயகருக்கு நீதிமன்றம் உத்தரவிட முடியுமா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இது சம்பந்தமான தீர்ப்பு நிகழ்வுகளை தாக்கல் செய்ய வேலுமணி தரப்பில் அவகாசம் கோரப்பட்டதை அடுத்து வழக்குமுறை விசாரணையை நவம்பர் 10 நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள், இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள் தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.